வணக்கம் நேர்களே, இது எட்டுத்திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். நான் அபிநயா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் நோக்கத்துடன் உருவாக்கப்படும் மத மோதல்களை தடுக்க வேண்டும். ஆட்சியர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். உக்ரைனில் தலைநகர் கீவுக்கு அருகே தீவிர தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்ய படை. காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் திணறும் மருத்துவமனைகள். உக்ரைனில் சிக்கியிருந்த தமிழக மாணவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்பு. கடைசி குழுவினரை நேரில் வரவேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொடைக்கானல் வனப்பகுதியில் மூன்றாவது நாளாக தொடரும் காட்டுத்தீ. அணைக்க முடியாமல் வனத்துறையினர் திணறல். பஞ்சாபில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஆம் ஆத்மியின் பகவந்த் மான். 5 மாநில தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் காரிய கமிட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டியை 8.1% குறைக்க முடிவு. நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு பிறகு அமலாகிறது. கோப்பையில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்திய இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேற்றம். அரசியல் உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு உருவாக்கப்படும் மத மோதல்களை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர்கள், காவல் அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளின் 3 நாள் மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இறுதி நாளாக சனிக்கிழமை நடைபெற்ற மாநாட்டில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் இந்த மாநாடு மூலம் தமிழ்நாட்டின் முழு நிலையை உணர்ந்து கொண்டதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஜாதி மோதல்களை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்க்கக்கூடாது என்றும் அது சமூக ஒழுங்கு பிரச்சனை என்றும் அவர் குறிப்பிட்டார். படிக்காத இளைஞர்களால் மட்டுமல்லாது படித்து முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் ஊரில் இருக்கும் சிலராலும் இதுபோன்ற சாதி மோதல்கள் உருவாவதால் அந்த இளைஞர்களை கண்டறிந்து மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஒரு காலத்தில் மதம் என்பது மதம் தொடர்பாக மட்டுமே இருந்ததாகவும் தற்போது இது அரசியல் நோக்கம் கொண்டதாக மாற்றப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்தார். ஒரு காலத்தில் மதம் என்பது மதம் சம்பந்தப்பட்டதாக மட்டுமே இருந்துச்சு. இப்போது அது அரசியல் நோக்கம் உள்ளதாக சிலரால் மாற்றப்பட்டு விட்டுச்சு. எனவே அரசியல் உள்நோக்கத்தோடு மத மோதல்களை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இது தடுத்தாகணும். சாதி மோதல்களுக்கும் மத பிரச்சனைகளுக்கும் சமூக வலைதளங்கள் முக்கிய காரணமாக இருப்பதாகவும் இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இது நவீன தொழில்நுட்ப யுகம். இந்த தொழில்நுட்பத்தை நல்லதுக்கும் மேம்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கு கூட பயன்படுத்தலாம். சாதி மத புக்கரம் பிடிச்சவங்க அழிவுக்கு பயன்படுத்தி சமூகத்தில் குழப்பம் ஏற்படுத்த பார்க்குறாங்க. இவங்களை முளையிலேயே நாம் களை எடுக்கணும். இப்படிப்பட்ட பதிவுகளை போடுறவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்தாகும். போக்சோ வழக்குகளில் உரிய நீதி கிடைக்கச் செய்வது அதிகாரிகளின் தலையாய கடமை என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் ரவுடிகள் அதிகமாக இருப்பதாக கருத்து தெரிவிக்கப்பட்டதை குறிப்பிட்ட முதலமைச்சர் அத்தகைய இடங்களில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது மிக மிக முக்கியம் என்று தெரிவித்தார். கல்குவாரி தொழிலில் போட்டி காரணமாக ரவுடிகள் உருவாகலாம் என்றும் அவர்களுக்கு அதிகாரிகள் உடந்தையாக இருக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். ரவுடிகளை இடம், ஜாதி, மதம் என அடையாளப்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார். ரவுடிகளில் வடசென்னை மத்திய சேனை என்று பிரிவினை செய்வதும் தவறானது. ரவுடிகளை இடம், சாதி, மதம் என்று அடையாளப்படுத்தக்கூடாது. குடிசை பகுதியில் கஞ்சா விற்பனை நடக்கிறதாக அமைச்சர் சேகர் பாபு இங்கே பேசுகிற போது சொன்னார்.
இதுபோன்ற அடையாளப்படுத்துதல் கூடாது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த கல்வி நிறுவனங்கள் அருகே கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். சிறுவாணி தண்ணீர் குறித்து அரசு விரைவில் முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அலுவலர்கள் நியமனம் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளை எங்கெல்லாம் பங்கெடுக்க செய்ய முடியுமோ அங்கெல்லாம் பங்கெடுக்கும் சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்பதை மிகவும் கவனத்துடன் அணுக வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆடு கோழிகளை அதனை வளர்ப்பவர்களே இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் விற்பதற்கு உழவர் சந்தை போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் கூறினார். உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் என்ற திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாநாட்டின் நிறைவில் அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு கோப்புகளை எடுத்துச் செல்வதற்காக மஞ்சப்பை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுடன் இணைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதிய உணவருந்தினார். முன்னதாக வனத்துறை அலுவலர்கள் மாநாடு நடைபெறுவதன் அடையாளமாக நாமக்கல் கவிஞர் மாளிகை முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ மரக்கன்றை ஒன்றை நட்டு வைத்தார். உக்ரைன் தலைநகர் கீவுக்கு 25 கிலோமீட்டர் தூரத்தில் ரஷ்ய படைகள் உக்கிர தாக்குதல் நடத்தி வருகின்றன. முக்கிய நகரங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைய எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 3 வாரங்களை கடந்துள்ளது. கிழக்கு மத்திய நகரமான டினிப்ரோ மற்றும் மேற்கு லுட்ஸ்க் மற்றும் இவானோ பிரான்கிவ்ஸ்கில் உள்ள விமான நிலையங்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்துகின்றன. செர்னியூ, கார்கிவ், மரியுபோல் மற்றும் சுமி ஆகிய நகரங்கள் ஏற்கனவே சுற்றி வளைக்கப்பட்டு தொடர்ந்து ஏவுகணைகளை வீசுவதாக உக்ரைன் அதிகாரிகள் கூறுகின்றனர். தாக்குதல்களில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் மருத்துவமனைகள் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. மரியுபோல் நகரின் தெற்கு துறைமுக பகுதியில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதை ரஷ்ய ராணுவம் தடுப்பதாக உக்ரைன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. முற்றுகையிடப்பட்ட நகரங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் உறைபனியால் சிரமப்படுகின்றனர். உணவு மற்றும் நீருக்கும் கடும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. உக்ரைன் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ரஷ்யா பரிந்துரைக்கப்படும் மனிதாபிமான வழித்தடங்களுக்கு உக்ரைன் அனுமதி மறுப்பதாக விளக்கம் அளித்துள்ளது. மரியுபோலில் பள்ளிவாசல் ஒன்றில் துருக்கியைச் சேர்ந்தவர்கள் உட்பட 80 பேர் தஞ்சமடைந்திருந்த நிலையில் அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். மெலிடோபோல் நகரில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களில் தங்க வைத்து உதவி செய்து வந்த அந்நகர மேயர் இவான் பொடோரோவை ரஷ்ய படைகள் கடத்திச் சென்றுவிட்டதாக அதிபர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். மேயரை சிறைபிடித்து அழைத்துச் செல்வது போன்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதனிடையே உக்ரைன் மீதான போருக்கு செல்ல தங்களது மகன்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என ரஷ்ய தாய்மார்களை அதிபர் செலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களை கட்டாய ராணுவ சேவையில் ஈடுபடுத்துவதாக கடந்த புதன்கிழமை ரஷ்யா ஒப்புக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து அதிபர் செலன்ஸ்கி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக நடப்பாண்டில் 12,700 கோடி ரூபாய் அரசுக்கு நிதி வருவாய் கிடைத்துள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு கட்டணங்கள் அனைத்தும் இணையவழி மூலமாக செலுத்தும் நடைமுறை முழுமையாக பின்பற்றப்படுவதாக கூறியுள்ளார். பொதுமக்கள் வழிகாட்டி மதிப்பீட்டினை குறைத்து பதிவு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு இழப்பு வசூலிக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். பத்திரப்பதிவின் போது அலுவலர்களோ இடைத்தரகர்களோ கையூட்டு கேட்டால் பதிவுத்துறை தலைவர், அரசு செயலாளர் மற்றும் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருவிழா கூட்டு திருப்பலியுடன் நிறைவடைந்தது. கொரோனா அச்சம் காரணமாக 2 ஆண்டுகளாக தடைபட்ட திருவிழா இந்த ஆண்டு நடந்தது. வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இரவு திருப்பலி வீதி உலா நடைபெற்றது. சனிக்கிழமை காலை கூட்டு திருப்பலி நடைபெற்றது.
அதில் யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜபரட்னம், தமிழகம் சார்பில் வேர்கோடு பங்கு தந்தை தேவசகாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை தரப்பில் இருந்து கடற்படை, ராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மத குருமார்கள் பங்கேற்றனர். இந்த திருவிழாவில் இந்தியா சார்பில் 76 பேர் மட்டுமே திருவிழாவில் பங்கேற்றனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக 155 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. நியூசிலாந்தின் ஹாமில்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் களமிறங்கியது. இதில் சுமிருதி மந்தனா மற்றும் ஹர்மன்பிரீத் கவுரின் அபார சதத்தால் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 317 ரன்கள் குவித்தது. இமாலய இலக்கை துரத்திய மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் விக்கெட்டுக்கு 100 ரன்கள் சேர்த்து சிறப்பான அடித்தளம் அமைத்தது. இருப்பினும் அடுத்து வந்த வீராங்கனைகள் இந்திய பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். இதனால் அந்த அணி 40.3 ஓவர்களில் 162 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் 155 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இப்போட்டியில் இந்தியாவை வழி நடத்தியதன் மூலம் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அதிக போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்தவர் என்ற சாதனைக்கு மித்தாலி ராஜ் சொந்தக்காரரானார். இவர் 24 போட்டிகளிலும், ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் பெலிண்டா கிளார்க் 23 போட்டிகளிலும் தனது அணியை வழிநடத்தியுள்ளனர். லைகா நிறுவனத்திடம் 15 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பீடாக செலுத்த வேண்டுமென நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் பட தயாரிப்புக்காக அன்பு செடியினிடமிருந்து அவர் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் செலுத்தியது. அந்த தொகையை தங்களுக்கு செலுத்தாமல் வீரமே வாகை சூடும் திரைப்படத்தை வெளியிடவும், அதன் சேட்டிலைட் மற்றும் ஓடிடி உரிமையை விற்க தடை விதிக்கவும் கோரி லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது தொடர்பான விசாரணையில் 3 வாரங்களுக்குள் லைகா நிறுவனத்திடம் 15 கோடி ரூபாயை நிரந்தர வைப்பீடாக டெபாசிட் செய்ய விஷாலுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் டெபாசிட்டிற்கான ரசீதை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகின்ற 22ஆம் தேதிக்கு தள்ளிவைத்தது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கூட்டத்திற்குள் எம்எல்ஏவின் கார் புகுந்து 22 பேர் காயம். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஒடிசாவில் எம்எல்ஏ ஓட்டி வந்த கார் கூட்டத்திற்குள் புகுந்ததால் 22 பேர் காயமடைந்தனர். கோர்தா மாவட்டம் பன்பூரில் பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் நடந்துள்ளது. கட்டிடத்திற்கு வெளியே மக்கள் நின்றிருந்த நிலையில் சில்லிகா எம்எல்ஏ பிரசாந்த் ஜக்தேவின் கார் கூட்டத்திற்குள் புகுந்தது. இதில் 10 போலீசார், ஒரு பத்திரிகையாளர் உட்பட 22 பேர் காயமடைந்தனர். ஆத்திரமடைந்த மக்கள் எம்எல்ஏவின் காரை அடித்து நொறுக்கினர். எம்எல்ஏவையும் அவர்கள் தாக்க தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த போலீசார் படுகாயமடைந்த பிரசாந்த் ஜக்தேவை சம்பவ இடத்திலிருந்து மீட்டுச் சென்றனர். எம்எல்ஏ பிரசாந்த் ஜக்தேவ் இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டில் பிஜு ஜனதாதள் கட்சியிலிருந்து ஓராண்டிற்கு முன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. போலீசார் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் எம்எல்ஏ பிரசாந்த் ஜக்தேவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புவனேஸ்வரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோர்தா மாவட்டத்தில் உள்ள பனாப்பூரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.